ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். போன வீடியோவில் தம்பல் வந்து எப்படி வந்து மேக் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோவில் அந்த தம்பல் வந்து எப்படி வந்து செட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். தம்பல் வந்து சேஞ்ச் பண்ணுறது எப்படி வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அதையும் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியுற மாதிரி சொல்லிடுறேன். எங்கள் சேனலுக்கு நீங்கள் முதல் போகிற வரீங்க அப்படின்னா கீழே இருக்கிற பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல்ச்சி மூலியம் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ தம்பல் வந்து நம்ம வந்து செட் பண்ணுறதுக்கு எந்த வீடியோவுக்கு நீங்கள் வந்து தம்பல் செட் பண்ணணுமோ அந்த வீடியோவை சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுடைய சேனலோட வீடியோஸ் பேஜுக்கு போயிட்டு எந்த வீடியோக்கோ அந்த வீடியோவை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது போல் வந்து நாலு ஆப்ஷன் வருதா, இதில் வந்து பென்சில் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பேஜில் இப்படி தான் இருக்கும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ அப்படியே வந்து மேலே ட்ரோல் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா இங்கே டீஃபால்ட்டாக வந்து மூணு தம்பல் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் எது நல்லாயிருக்கோ அதை கூட நம்ம சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். பட் நம்ம தனியாக ஒரு தம்பல் வந்து ரெடி பண்ணோம்னா இங்கே அப்லோட் தம்பல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரௌசருக்கு போயிடும். உங்களுடைய ப்ரௌசரில் நீங்கள் வந்து என்ன வந்து அதாவது உங்களுடைய கேலரி ஃபோட்டோ கேலரிக்கு போயிடும், அந்த ஃபோட்டோவை வந்து கொண்டு வந்துடுங்க. அவ்வளோதான். கொண்டு வந்துட்டு இங்கே மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே சேவ்னு ஒரு பட்டன் இருக்கும், இங்கே சேவ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா தம்பல் வந்து சேவ் ஆகிடுச்சு. இப்போ ஒருவேளை தம்பல் வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நம்ம புதுசாக ஒரு தம்பல் வந்து ரெடி பண்ணியிருப்போம், அதாவது வந்து 50K 20K எனக்கு இவ்வளோ வீடியோ போயிருக்கு, அதாவது வியூஸ் வந்து போயிருக்கா அப்படின்னு சொல்லி எழுதியும் மறுபடியும் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க இல்லையா, அது போல் வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் மறுபடியும் இதில் போயிட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வரவே வராது. சேஞ்சுன்னு ஒரு ஆப்ஷன் வருது இல்லை, டவுன்லோட் அண்ட் சேஞ்சுன்னு ஒரு ஆப்ஷன் வருது. சேஞ்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான். இப்போது எந்த ஃபோட்டோவோ அந்த ஃபோட்டோவை கொண்டு வந்துட்டு மறுபடியும் வந்து இது பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள். ஒரு டைம் என்ன ஆகணும் அப்படின்னா இந்த சேஞ்சு ஆப்ஷன் வந்து ஒர்க்கே ஆகாது. இப்போ வந்து ஒர்க் ஆகுது சேஞ்சுன்ற ஆப்ஷனு பார்த்திங்களா, ஒரு டைம் வந்து அந்த சேஞ்ச் ஆப்ஷன் வந்து ஒர்க்கே ஆகாது. இது போல் தான் வந்து வரும். அப்படி ஒர்க் ஆகிடுச்சுன்னா நமக்கு எதுவும் இல்லை. இது போல் வந்து ப்ராப்ளம் வந்து எல்லாருக்குமே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆக மாட்டேது, சேஞ்சுன்னு ஒரு பட்டன் இருக்குல்ல, அந்த பட்டன் வந்து கிளிக் பண்ணால் இந்த வாட்டி சேஞ்ச் ஆகிடுச்சு. ஒரு வாட்டி சேஞ்ச் ஆக மாட்டேது, ஒரு வாட்டி சேஞ்ச் ஆகிடுது. இப்போ அந்த மாதிரி உங்களுக்கு பண்ண முடியாமல் இருந்ததுன்னா ஒரு வாட்டி வந்து ரொம்பவே சதி பண்ணோம், ஒர்க்கே ஆகாது. நம்ம என்ன தான் டச் பண்ணாலும் வந்து ஒர்க்கே ஆகாது. அதுக்கு நீங்கள் இது போல் வந்து டச் பண்ணிக்கினே இருக்கணும்னு அவசியம் இல்லை. பாரு, நானும் எத்தனை வாட்டி பண்ணுறேன், ஏதாவது ஒரு வாட்டி தான் வந்து அந்த சேஞ்ச் பட்டன் வந்து வேலை செய்யுது. மற்றபடி நம்ம அர்ஜெண்ட்டாக வந்து வைக்கணும் அப்படின்னு நினைக்க சொல்ல வந்து சேஞ்சே ஆகாது பார்த்தீங்களா. இது போல் வந்து சேஞ்சே ஆக மாட்டேது. இப்போ அதுக்கு என்ன டக்குன்னு வந்து என்ன சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு இதில் மூணு இமேஜ் இருக்கிறதுல இதில் ஏதாவது ஒரு இமேஜை வந்து சூஸ் பண்ணிவிட்டு இங்கே சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டு மறுபடியும் வந்து எப்போ போல் புதுசாக வந்து நம்ம தம்பல் வந்து செட் பண்ணுற மாதிரி புதுசாக வந்து செட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், இதுதான் வந்து சிம்பிளான ஐடியா. இந்த சேஞ்சுன்ற பட்டன் வந்து அப்பப்போ வந்து டக்குன்னு வந்து ஒர்க் ஆகாது, அதுக்காக தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ பார்த்தீங்களா சேஞ்ச் ஆக மாட்டேது. நானும் எத்தனை வாட்டி எழுத்துறேன், சேஞ்சு ஒர்க்கே ஆகலை. திடீர்னு ஒரு வாட்டி ஒர்க் ஆகும், திடீர்னு ஒரு வாட்டி ஒர்க் ஆகாது, ஒர்க்கே ஆகலை பார்த்தீங்களா. இப்போ இது போல் வந்து நிறைய வாட்டி அந்த மாதிரி நடக்கும், அதுக்காக தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஓகே, இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.